நம்ம சேல வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சு மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளம்பிக்க சரி வாங்க வீடியோ போலாம் சென்னை பள்ளிக்கரணை மனோகர் நகரை தான் பாலச்சந்தர் வயது நாற்பத்தாறு சென்னை வடப்பள்ளி மற்றும் மும்பை துபாய் உள்ளிட்ட இடங்களில் நிறுவனம் நடத்தி வருகிறார் இவருக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் மனைவி இறந்து விட்டதால் பிள்ளைகளை பார்த்துக் கொள்ள முடியாமல் பிள்ளைகளை மாமியார் வீட்டில் வைத்து வளர்த்து வருகிறார் இந்நிலையில் தான் பாலச்சந்திரின் சென்னை வடபழனி அலுவலகத்தில் மயூரா வர்ஷினி என்ற பெண் வேலைக்கு சேர்ந்துள்ளார் தனக்கு சொந்த ஊர் பெங்களூர் என்றும் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்ல உள்ளதால் இங்கு பயிற்சி எடுக்க வேலைக்கு வந்திருக்கிறேன் எனவும் பாலச்சந்திரிடம் கூறியுள்ளார் இதை நம்பிய பாலச்சந்திரும் அந்த பெண்ணிடம் நன்கு பழகி வந்துள்ளார் பாலச்சந்தருக்கு மனைவி இல்லாததை தெரிந்து கொண்ட மயூரா வர்ஷினி பாலச்சந்திரிடம் அன்பாக பேசி தனக்கு முப்பத்தி நாலு வயது ஆகிறது இதுவரை எந்த ஆணும் என்னை தொடரவில்லை உங்களிடம் உல்லாசமாக இருக்க விரும்புகிறேன் என பாலச்சந்திரிடம் ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் உறவையும் தூண்டியுள்ளார் மனைவியை இழந்த தனிமையில் இருந்த பாலச்சந்தருக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டார் இருவருமே நெருக்கமாக பழகினர் அடிக்கடி பல இடங்களுக்கும் சென்றும் உடலுறவு வைத்தும் கொண்டனர் பாலச்சந்திரனிடம் நகை பணம் உள்ளிட்டவைகளையும் சுருட்டி ஆரம்பித்த மயூரா பிறகு அவரிடம் இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக மயூரா விலகத் தொடங்கினார் இந்நிலையில் தான் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்திருந்த நிலையில்தான் மயூராவின் நடவடிக்கையில் மாற்றம் தென்பட ஆரம்பித்தது இதனால் மயூராவை பின்தொடர்ந்து அவரை கண்காணித்தார் பாலச்சந்தர் அதில் அவரைப் பற்றி உண்மைகளும் தெரியப்பட்டது செந்தாமரை என்கிற மயூராவின் சொந்த ஊர் ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் என்பதும் அவருக்கு நாற்பத்தி நாலு வயது என்பதும் சதாசிவம் என்பதுடன் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ள நிலையில் சொந்த ஊரில் திமுக பஞ்சாயத்து தலைவியாக இருந்தவர் என்பதும் தெரியவந்தது இடையில் கணவருடன் ஏற்படுத்த கருத்து வேறுபாடு காரணமாக விவாதத்து செய்துவிட்டு துபாயில் வேலை பார்த்த ராஜதுரை என்பருடன் நெருங்கி பழகி அவரிடமும் மனம் நகைகளை சுருட்டிக்கொண்டு கொண்டு பின்னர் புளியந்தோப்பு காவல் நிலைய ஆக இருந்த சந்தோஷ்குமாரையும் மயக்கி தனது வலையில் வீழ்த்திய மயூரா அவரிடமும் பல லட்சம் ரூபாய்களை சுருட்டி கொண்டு கொடுத்தவர் என்பதும் தெரியவந்தது இந்நிலையில் தான் பாலச்சந்தர் தன்னிடமிருந்து பெற்ற பணம் நகைகளை திரும்ப கேட்க பணத்தை தர முடியாது உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள் தன்னுடன் உல்லாசமாக இருந்ததற்கு நீ கொடுத்த பணத்திற்கும் சரியாகிவிட்டது என மிரட்டியுள்ளார் மயூரா இதனால் பாலச்சந்தர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் செந்தாமரை என்ற மயூரா மீது பரபரப்பான புகார் ஒன்றை கொடுத்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க